எல்லாப்புகழும் இறைவனுக்கே. இந்த வார்த்தையை அநேகமாக சொல்கிறது, நான் பெரும்பாலும் எல்லா வீடியோக்களும் இந்த வார்த்தையை சொல்லுவேன், பட் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆஸ்கார் விருது வாங்கும்போது ஏஆர் ரஹ்மான் சொன்ன ஒரு வார்த்தை. நேற்று ராத்திரிலேருந்தே ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அநேகமாக இது வரைக்கும் கேள்விப்படலைன்னா இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வாழ்க்கையில் வாழ்க்கையை புயல் புரட்டி போட்டு அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய மனைவி லீகலாக வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டு நான் பிரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதை வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தார். இதை பற்றி அதிகமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக யாரும் மூக்கம் நுழைக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் என்னவோ அதை பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்கிறார். உண்மைதான். ஏன்னா ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் உலக இசை முழுக்க கரைச்சி குடிச்சிட்டு உலகம் முழுக்க வந்துட்டு ஒரு புயலை கிளப்பியவர் ஏஆர் ரஹ்மான். தமிழில் மட்டும்னு சொல்ல முடியாது, ஹிந்தியில் இங்கிலீஷில் ஈவன் அரபில் கூட அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய படங்களுக்கு இப்போ கமிட் ஆகியிருக்கிறார் அரபில், அரபு மியூசிக்கில். சமீபத்தில் தான் அவருடைய மகளுக்கு ஹத்தீஜாவுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க கூட மின்மினி படத்தில் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இன்னமும் அந்த ஹிஜாபோடு தான் நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. நடுவில் ஒரு சில புயல் மாதிரி புரளியெல்லாம் கிளப்புனாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய பொண்ணு வெளிநாடுகளில் வந்துட்டு ஆபாசமாக உடைய அணிஞ்சிக்கிட்டு திரியிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கான செய்திகள்லாம் வெளியாச்சு. அது உண்மை கிடையாது. அவங்க அப்போதிருந்து இப்போது வரைக்கும் அந்த மத உணர்வு படி அவங்க அந்த மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. அவருடைய மகன் அமீன் ஏஆர் ரஹ்மானுக்கு உதவி சேமிப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நல்ல மனிதர், யாமன் எந்த பிரச்சனை வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பார். அப்பப்போ மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த மாதம் முழுக்க மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருப்பார். குறிப்பாக ஹிந்தி தெரியாது போடா, ஹாலிவுட்டில் வந்துட்டு தமிழர்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிருபர்களுக்கு எப்போயாவது அத்திப்பூத்த மாதிரி கொடுப்பாரோ அது ட்ரெண்டிங்கில் இருக்கும். துணிச்சலாக பேசுவார் எல்லா விஷயத்துலையுமே. ராஜா விஷயத்தை வந்துட்டு இளையராஜா விஷயத்தை கேட்டப்போ கூட, காப்பிரைட்ஸை பற்றி கேட்டப்படும், அதுக்குண்டான அது அவருடைய இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ எதையுமே பட்டு தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர், எந்த சர்ச்சையிலையுமே சிக்காத மனிதர். இது வரைக்கும் ஒரு பொம்பளை பிரச்சனையாக இருக்கட்டும், எதுலேயுமே டோட்டலாக எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர். மற்றவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி சமீபத்தில் இசை திருட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ராம்கோபால் வர்மா சொன்னப்போ கூட இந்தியாவே பொங்கி எழுந்துச்சு ஏஆர் ரஹ்மானுக்காக. ஸோ அந்த மாதிரியே எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவருடைய வாழ்க்கையில் இதை நடந்துச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் காலையிலேயே வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே நான் அப்ராடில் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இங்கே 10:30 காலையில் அங்கே எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் எப்படி பார்த்தாலும் 12:00 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் கேட்டப்போ, அம்மா ஏதோ பிரச்சனை போல ஏஆர் ரஹ்மான் குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் சரி ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலகட்டங்களிலுமே பிஸியான ஒரு இசையமைப்பாளர். சமீபத்தில் கூட ராயன் அப்படிங்கிற ஒரு படம் அவருக்கு வந்திருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் ஒரு பாட்டு பெரிய அளவில் ஹிட் ஆச்சு, உசிரே நீதான் நீதான் அப்படிங்கிற பாட்டு. படங்களில் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே அவர் மியூசிக் இசையமைக்கிறாங்க. ஆல்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி ஹாலிவுட் படங்கள், அரபு கண்ட்ரியில் உருவாகக்கூடிய சில படங்கள்லாம் கூட அவர் தான் இப்போ மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆல்வேஸ் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பொதுவாகவே நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்ற மனிதர்களை பற்றி பார்க்கும்போது. இப்போது சயின்டிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதனாலே அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னார். ஏன்னா மனைவியோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸ்பெண்ட் பண்ணாதுக்கு எதுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்துல் கலாம் அதனாலே கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனையை கல்யாணம் பண்ணதோட சரி லேபிளே தான் கிடப்பறான், வீட்டுக்கு போனது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான சிக்கல் தான் இவங்க குடும்பத்திலே வந்திருக்குதுன்னு ஒரு சிலர் எனக்கு கருத்து சொன்னாங்க.
என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது இருக்கிறதுக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஸ்டுடியோவில் கிடப்பார், அந்த இசை சம்பந்தமான வேலை அவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இசை. இதுக்கு நடுவில் ரெண்டு குழந்தைங்களுக்கு பிறந்துச்சு, ஹத்தீஜா அமீன். பொய்யனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல, பட் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்ல பேர். இப்போ அவங்க மனைவியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நடிகர் ரஹ்மானுடைய மனைவியின் தங்கச்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் சென்னையில் குடியிருந்த ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்மோரில் தான் அவங்க ஃபேமிலி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. நடிகர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்திய படம்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் நடித்து ஒரு படம் ஒன்று, இசை சம்பந்த சங்கமம்னு நினைக்கிறேன், இசை சம்பந்தமான ஒரு படம், அதில் இருப்பார். அந்த ரஹ்மானுடைய மச்சினிச்சு குழந்தையால் ஏதோ சொல்லுவாங்க, அந்த உறவு முறையில், அதாவது மனைவியோடைய தங்கை அவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகளில் செய்தி வந்துச்சு. பட் அது எந்தளவுக்கு உண்மை போயின்னு எனக்கு தெரியலை. ஸோ அவங்கள தான் இவர் கல்யாணம் பண்ணார். இது வந்துட்டு அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் சமீபத்தில் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இல்லை, இது காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காதல் திருமணம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பீச்சில் போய் உட்காந்துட்டு கடலை போடுறது, மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு கடலை போடுறது, அந்த மாதிரியான காதல் கிடையாது. அவர் முதல்ல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டு, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு ஃபேமிலியும் உட்காந்து சம்மதித்து பேசி முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. என்ன நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டாச்சாங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ரஹ்மானை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, மரத்தை பிடிச்சி சுற்றி சுற்றி ஓடி வந்து லவ் பண்ணி டுவேட் பாடிலாம் அப்படிலாம் கல்யாணம் பண்ணுறது ஒரு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக ரொம்ப அகிம்சா முறையில் முதல்ல பேசுனாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லவ் மேரேஜ்னு சொன்னாங்க, அதே என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவர் ஆள் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருப்பார், ரொம்ப காமாக இருப்பார், நல்ல மனிதரும் கூட. எனக்கு என்ன தான் சுற்றி சுற்றி வளைச்சி பேசினாலும் எனக்கு மனசு இது வந்துட்டு எனக்கு ஒத்துக்கலை, என்னால் ஏற்றுக்க முடியல இப்போ வரைக்கும். சைரா பானு அவங்க மனைவியுடைய பெயர், பிள்ளைகளுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா அல் அமீன் ஒருத்தர், ஹத்தீஜா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க. இவரவங்க இவங்களுடைய அப்பாவும் ஒரு இசையமைப்பாளர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் ஜிவி பிரகாஷ், ரேஹானா இவங்கெல்லாம் கூட இவருடைய சிபிலிங்க்கு உறவில் வரக்கூடியவங்க தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் இப்படி தான் பார்க்குறேன், சரியா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ரேஹானா சைரா பானுவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ தூக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை எழுப்பி விட்ட மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். எப்படின்னா இவர் எப்பயுமே ஸ்டுடியோவில் கிடக்கிறாரு போல், அதனால் வந்துட்டு வீட்டு பக்கம் வாங்க பொண்டாட்டி நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு செல்லமாக ஒரு கன்னத்தை பிடிச்சி திருவுற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். அவங்க கொடுத்த அறிக்கை இதுதான், இப்போயாச்சும் உனக்கு நான் கொடுத்துருக்குற இந்த அதிர்ச்சிக்கு பிறகாவது என்னை கொஞ்சம் நினச்சிப்பார், நான் பொண்டாட்டின்னு ஒருத்தர் வீட்டில் கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இறைவன் நாடினால் இன்னும் ஒரு சில நாட்களில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வரும். நிச்சயமாக பெருசு பண்ணக்கூடிய கணவன் மனைவி இவங்க கிடையாது, நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் இந்த சினிமா வாழ்க்கையில் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டு போன ஜோடியிலேருந்து தகராறு பண்ணி மீடியா முழுக்க ஒரு மாதம் முழுக்க போட்டு சிரித்து பேசி நாசம் பண்ணி அடித்து உதச்சிக்கிட்டு நீ அவனை திட்ட அவன் இவனை திட்ட பொண்டாட்டி புருஷனை அடிக்க புருஷன் பொண்டாட்டி அடிக்க ரெண்டு பேரும் திட்டிக்கங்கிற மாதிரி ஜோடி இது கிடையாது. நிச்சயமாக ரொம்ப சுமூகமாகவே இவங்களுக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி சைரா பானுவை பொறுத்த வரைக்கும் தட்டி எழுப்பி விட்டுருக்குறாங்க ரேஆர் ரஹ்மானை, எப்போ எந்திரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறைவன் நாடினால் இது நடக்கும். அவங்க ரொம்ப மனசு பொறுத்து பார்த்து ஒரு அறிக்கை கொடுத்தாலாவது நம்ம பக்கம் திரும்புவாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி ஜஸ்ட் ஒரு உசுப்பி விட்டுருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ப்போம், இது அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இறைவன் நாடினால் ரெண்டு பேரும் ஒன்று சேரட்டும், ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நல்ல ஜோடி, நல்ல மனிதர்கள். இவங்களால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லை, பரவலாக. அவர் எந்த அளவுக்கு புகழ் நமக்கு தெரியுமோ
அந்த அளவுக்கெல்லாம் இவங்களை பற்றி ஒரு தவறான விஷயமோ தப்பான விஷயமோ நம்ம எதுவுமே படித்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. நிச்சயமாக கடவுள் அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஒன்றிணைப்பான் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.